back to our channel Tales of Krishi and Sheen. This is me, Sheena. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா எரவிக்குளம் நேஷனல் பார்க்குக்கு வந்திருக்கோம். கீழே இருந்து வேன்ல நம்மளை இங்க வந்து டிராப் பண்ணாங்க. இங்கே நம்ம நடந்தா போனோம். லிட்ரலி கிளவுட்ஸுக்கு நடுவில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். சுத்தி ஃபுல்லாக கிளவுட்ஸாக மூடி இருக்கு. கிளைமேட் செமையா இருக்கு. ஸோ உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம குளிர் இங்கே பாருங்க, பிரைஸ் எல்லாம் நடுங்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, மூணாரில் லஞ்ச் முடிச்சுட்டு நேராக நம்ம எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குக்கு கிளம்பியாச்சு. மூணார் மெயின்லேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் இது. ஸோ இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து மார்னிங் 8:00 ஈவினிங் 4:30 வரைக்கும் தான் இருக்கும். அதனால் நம்ம லஞ்ச் முடிக்கவே ஒரு 2:00 ஆயிடுச்சு. ஸோ நேராக இங்கே வந்து இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம நேராக காரில் மேலே போக முடியாது. கார் இங்கே பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம மேலே வேனில் கூட்டிகிட்டு போவாங்க. டிக்கெட் வந்து அடல்ட் 200, சில்ட்ரன்னா 5 to 12 இயர்ஸ் வந்து 150. நான் வந்து டோட்டல் 600 பே பண்ணேன். அடல்ட் 2 400, அப்புறம் சந்தோஷ்க்கு 150, பிரைஸுக்கு டிக்கெட் வாங்கலை, அண்ட் தென் கேமராக்கு 50. ஸோ டோட்டல் 600 பே பண்ணேன். இவ்வளோ பே பண்ணி போகணுமான்னு எனக்கு ஸ்டார்டிங்கில் டிக்கெட் எடுக்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் தோணுச்சு. நம்ம அந்த வேனில் ட்ராவல் பண்ணி போகும்போது இருந்த வியூவே செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி மூணார் அஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப். ஸோ நம்ம எங்கே திரும்பி பார்த்தாலும் பச்சை பசேல்னு, அண்ட் அந்த டீ பிளான்டேஷன்ஸ்லாம் அடுக்கி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த வேனில் ட்ராவல் பண்ணி போகிறதே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த ட்ராவல் வந்து மோர் தென் 3 கிலோமீட்டர்ஸ் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் நல்ல ஸ்டீப்பாகவே ஏறிச்சு. கொஞ்சமாக நம்ம மேலே போக போக கீழே அந்த மிஸ்டெல்லாம் சேர்த்து பார்க்குறதுக்கு பயமாகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேன் ட்ராவலே இவ்வளோ நல்லா இருக்கே, நம்ம மேலே போய் பார்த்தா இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். ஒரு பக்கம் பார்த்தா இப்படி ஒரு பிரெத் டேக்கிங் வியூ, அண்ட் இன்னொரு சைடு இங்கே ராக்ஸ் எல்லாம் பார்த்தா அங்கங்கே வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் அங்கே கிளைமேட்டும் மாறிட்டே இருந்தது. மேலே போக போக செம்ம சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கீழே எதுவுமே தெரியவே இல்லை. அவ்வளோ மிஸ்ட் ஃபுல்லாக மூடிடுச்சு. இவ்வளோ தூரம் நமக்கு எப்படி அந்த கீழே இருக்க டீ பிளான்டேஷன்ஸ் ஹோல் வியூ தெரிஞ்சுது, இப்போ கீழே ஒன்றுமே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ நம்மளை வேனில் இந்த பிளேஸில் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. இனிமேல் நம்ம இங்கேருந்து நடந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வாக் இருக்கும் அங்கே மேலே வியூ பாயிண்ட் ரீச் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. பேட்ரி கார் கூட இருக்குது, நம்ம வேணால் அதில் போய்க்கலாம். பட் நம்ம வந்து நடந்தே போகலாம், அந்த வியூ அந்த கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நடந்து தான் போனோம். நம்ம வேனில் வரும்போது வாட்டர் ஃப்ளோ ஆகி வரதை பார்த்தோம் பார்த்தீங்களா, அது இங்கேயும் தெரியுது பாருங்கள். இங்கே மேலேருந்து ராக்ஸில் ஃப்ளோ ஆகி அப்படியே கீழே வருது. ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே அங்கங்கே உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஃபோட்டோஸ் எல்லாம் செம்ம அழகாக இருந்தது. ரொம்ப அழகான பிளேஸ். அண்ட் ஆல்ரெடி மூணார் சில்லுன்னு தான் இருக்கும். இதில் மூணாருக்கும் நம்ம அங்கேருந்து எவ்வளோ மேலே வந்திருக்கோம், அவ்வளோ சில்லுன்னு பயங்கர குளிராக தான் இருந்தது. ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2:00 ஆகுது. ஆனால் அப்படியே தெரியல இது சாயங்காலமா இல்லை மத்தியானமானு தெரியாத அளவுக்கு சுற்றி ஃபுல்லாக கிளவுட்ஸாக இருக்குது. கிளைமேட் எப்படி இருக்குது, திருநெல்வேலியில் இந்நேரம் மண்டைய பொழப்பு வெயில். ஆனால் இங்கே கிளைமேட் செம்மையாக இருக்குது. லிட்ரலி கிளவுட்ஸுக்கு நடுவில் நின்றுட்டுருக்கோம் நான் சொன்ன மாதிரி. ஸோ இங்கே அவா கஷ்டப்பட்டு ஏறி ஏறி போயிட்டுருக்கோம். இருந்தாலும் வர்த் த விசிட்ன்ற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குன்னு.
அதுக்குள்ள அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வந்துருச்சு. நான் தான் இங்கே உட்காருவேன், நான் தான் இங்கே உட்காருவேன்னு. இந்த மாதிரி உட்காடுறதுக்கு அங்கங்கே இருந்தது. நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நடக்கலாம். நம்ம நடக்கிற வழியே வந்து ரொம்ப ஸ்டீப்பாக தான் ஏறி போகிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நடந்து போகிறதுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பாத்ரூம் இருந்துச்சு, இ டாய்லெட்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மேலே போயிட்டு கீழே வர வரைக்கும் பாத்ரூம் போகாமல் இருக்கணும்னா கஷ்டம் அப்படின்றனால தட் வாஸ் வெரி குட். அண்ட் இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுறத நம்ம ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இங்கே மேலே வந்துட்டோம், அதை கீழேருந்து பாசிட்டிவ் வந்துட்டுருக்கோம், அங்கே மேலேருந்து ஃப்ளோவே வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த பிளேஸில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த நீல்கிரி தார் தான். இது வந்து மவுண்டனில் வாழக்கூடிய ஒரு கோட் ஸ்பீஷீஸ் தான். தமிழில் நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. வரையினா மலை குன்றுகள்னு அர்த்தம். ஸோ மவுண்டனில் வாழக்கூடிய ஆடு வகை தான் இது. அண்ட் இது வந்து என்டேஞ்சர்டாக இருக்குது அப்படின்றனால இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதிகமாக அதை இங்கே பார்க்க முடிஞ்சுது. அண்ட் தென் கொஞ்சம் மங்கீஸும் பார்த்தோம், மற்றபடி வேறு எந்த அனிமல்ஸும் நம்ம பார்க்கல. நான் நிறைய வீடியோஸ்ல அந்த நீலகிரி தார் வந்து இங்க ரோடு வர இறங்கி வந்து பார்த்துருக்கேன். பட் நம்ம போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி அது எதுவுமே பக்கத்துலேயே வரல, ரொம்ப தூரத்திலே தான் இருந்தது. சரி, அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றனால இங்கேருந்தே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். எவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்கோம் பாருங்க, செம்மையாக இருக்குது. மழை வேற தூர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நேரத்துக்கு நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் இருக்காது. திடீர்னு திடீர்னு மழை பெய்யுது. இப்போவும் மழை ட்ரெஸ்ல ஆகிட்டு தான் இருக்குது. செம்ம குளிராக இருக்குது, பட் ஜாலியாக இருக்குது. ப்ரைஸும் வந்து அவள் சுதாரிப்பா ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டா, நாங்கள் தான் ஸ்வெட்டரும் எடுத்துகிட்டு வரல, கொடையும் எடுத்துகிட்டு வரல. இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அங்கங்கே போர்டில் வச்சுருந்தாங்க. அண்ட் தென் இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வியூ பாயிண்ட். அதுக்கு இன்னுமே வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் வாக் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போவுமே பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க கிட்ஸு, நானுமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அண்ட் தென் மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி குளிர் இல்லை மழையில் நினச்சிட்டோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி, ஓகே போதும் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சுற்றி கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள், நடக்கவே முடியல, அவ்வளோ அப்படி ஃப்ரீசிங் கோல்டாக தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம கீழே வந்தாச்சு, நம்ம வேன் ட்ராப் பண்ண பிளேஸ்க்கே வந்துட்டோம். இங்கே வந்து வெயிட் பண்ணி வேன் வந்ததும் ஏறி போகணும். கீழேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே இறக்கி விட்டுட்டு இங்கே இருக்கவங்களே ஏற்றிட்டு போகும் வேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணுற டைமில் இங்கே வந்து ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது, ஸ்டோரி ஆஃப் த பார்க் அப்படின்னு சொல்லி. இந்த எரவிகுளம் நேஷ்னல் பார்க்கோட ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, எப்படி இதை டேக் ஓவர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ், இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ சும்மா ஒரு ரவுண்ட் அதை போய் பார்த்துட்டு, அண்ட் பக்கத்தில் காஃபி ஷாப் கூட இருந்தது. பட் நாங்கள் இதை முடிச்சுட்டு வெளியே போகும்போதே வேன் வந்துருச்சு அப்படின்றனால நாங்கள் ஏறி போயிட்டோம். ஸோ இப்போ அதை தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இங்கே இருக்க அனிமல்ஸ் அண்ட் இங்கே இருக்க பிளான்டேஷன்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நின்று பொறுமையாக வாசிக்கிறதுக்கெலாம் பொறுமை இல்லை, சும்மா ஜஸ்ட் அழகாக இருக்க பிக்சர்ஸை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். வெளியே ஒரு காஃபி ஷாப் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது இதுதான் பாருங்கள். நிறைய பேர் உட்காந்து ஸ்நாக்ஸ் காஃபிலாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. பட் நம்ம வேன் வந்துருச்சு அப்படின்றனால நம்ம அடுத்தடுத்த பிளேசஸ் போனோம், ரொம்ப டைமிங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் வேன்ல ஏறுறதுக்கு. So
ஸோ கைஸ் நம்ம போயிட்டு திரும்ப வேனில் நம்மளை நம்ம எங்கே ஏறணுமோ அங்கேயே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. நம்ம வந்துட்டோம், இப்போ கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். என்ன ஆ டெஃபினெட்லி வர்த் த விசிட் தான், சூப்பராக இருந்தது. அங்கே மேலே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து ரியலி இட்ஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி மெமரிஸ் மேக் பண்ணுறது இட்ஸ் ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் எனக்கு தெரில எவ்வளோ அழகான பிளேசஸ்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குது. நம்ம வந்து ஃபாரின்லலாம் ரொம்ப அழகான பிளேஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம், ஆனால் இந்தியாவிலேயே இவ்வளோ அழகான பிளேசஸ்லாம் இருக்குது. இன்னும் இருக்க பிளேசஸை கூட நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த மூணார் சீரீஸ் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ அண்ட் ரைசா, பை. என் பேக்கு